Thank you so much. நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாம் எழுந்திருக்கிறோம். We are going to take our Bibles and stand up. கர்த்தருடைய வசனத்துக்காக நாம் கடந்து போறோம். We are going to go for the Lord's word. நம்முடைய வேத புத்தகங்களை சங்கீதம் 37 அதிகாரத்தில் திறந்து கொள்வோம். We are going to turn our Bible to Psalm 37. சங்கீதம் 37 அதிகாரம். Psalm 37. கர்த்தருடைய தேவாசனாகிய தாவீது எழுதிய சங்கீதம் 37 சங்கீதத்தில் திறந்து கொள்வோம். Psalm written by David and Psalm 37. இந்த சங்கீதத்தின் மேல் பகுதியிலேயே எதற்காக சங்கீதம் எழுதப்பட்டது என்பதை குறித்த ஒரு விவரம் இருக்கும். At the beginning it is written why the psalm was written. ஒன்றாம் வசனமே அதை சொல்லிவிடும். The first verse would say it. முதலிலே நாம் 37 வசனத்தில் 37 அதிகாரம் 1-8 எட்டாம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். We are going to read from verse 1 to verse 8. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Let the Holy Spirit help us. நம்முடைய இருதயம் திறந்திருக்கட்டும். Let the hearts be open. தேவனுடைய வசனமே நமக்கு விடுதலையை தருகிறது. The Lord's word is going to give us the deliverance. தேவனுடைய வசனமே நம்மை விடுதலை செய்கிறது. It's the Lord's word who is going to give us. தேவனுடைய வசனமே நம்மை ஆசீர்வதிக்கிறது. And the Lord's word is going to give us. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். He was the word in the beginning. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And the word came down as a flesh and dwelt among us. அந்த வார்த்தையை வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை வாசிக்கிறார். So when we read the words, the Lord is going to read our heart. 37 அதிகாரம். Chapter 37. 1-8 வசனம். From verse 1 to 8. சேர்ந்து வாசிக்க போகிறோம். சொன்னார் நான் பாம்பின் தோலிலே செய்த சூஸ் வைத்திருக்கிறேன் அப்படின்னு. One of them said that he
made of skin, the snake skin. நான் சொன்னேன், கவனமா இரு, கர்த்தருடைய தோசத்தில் இருந்து தேவனுடைய சத்தம் கேட்டாலும் கேட்கும். இன்னொரு சொன்னார், முதலை தோலில் இருந்து செய்த சபாது வைத்திருக்கிறேன் அப்படி. Another person said that I have a shoe made of crocodile skin. நான் அவரை பார்த்து கேட்டேன், நீ ஒழுதா கசவா கொடுதாயா? I asked him, do you give your tithes? என்றால் சில முதலைகள் ஆட்களையே விழுங்கி விடுகிறது. Some crocodiles will swallow the human being. கால்ல இருக்கிற முதல உண்ணியை விழுங்கிறது கவனமா என்று சொல்லி. Be careful that the crocodile doesn't swallow you. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெறுப்பு. Every man has a desire. ஏன் அந்த வெறுப்பத்தை நிறைவேற்ற முடியாது? Why could not their desire be obtained? வாரம் வாரமாக ஜெபிக்கிறார்கள். They pray for weeks together. காலமாக ஜெபிக்கிறார்கள். They pray for a long time. எதுவும் நடைபெறவில்லை. Nothing happens. ஆனால் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி வருவார். But the Lord is Lord who fulfills your desire. Hallelujah. தேவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். The Lord will fulfill our desires of heart. அந்த இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do to fulfill our desires? வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்க. Let's turn our Bible. 37 அதிகாரத்தில் 4வது வசனம். Verses 4 in chapter 37. 37 அதிகாரம் 4வது வசனம். Chapter 37. எல்லோரும் எல்லார சத்தமா வாசிங்க. கர்த்தருடைய மனோதிட்சாவே அவருடைய இருதயத்தை முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும்? First thing that you have to do. நீங்கள் ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க. You have to delight yourself in the Lord. அதுதான் நாம் முதல் செய்ய வேண்டும். That is the first thing that you have to do. கர்த்தருடைய எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். The more we are delightful in the Lord. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை வேண்டிக் கொள்வார். That much he would give our desires. மருத்துவம் விருத்தி அடையாத அவர் எழுந்தார். He woke up in the morning. அவரை பார்த்தபோது விக்டோரியா மகாராணிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது. When Queen Victoria saw him, ஓடி கோடியா பணம் என்னிடத்துல இருக்கு. I have a lot of money. ஓடி வர 1000 வேலைக்காரர் இருக்கு. There's 1000 servants for me. இந்த மனுஷனுக்குள்ள காணப்படுகிற சந்தோஷம் எனக்குள்ள இல்லை. But the happiness that he has, I do not have. அவரை பார்த்து கேட்டா, Yes sir. நீ இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? What is the reason that you are so happy? அப்பொழுது ஸ்மித் விகிஸ்வர்த் அவர்கள் சொன்னார். Then Smith Wigglesworth said, காலையில் என்னுடைய மூன்று பையன்களும் மிகுந்த வியாதியாக இருந்தார். This morning my three children were sick. கையை வைத்து சொவித்துவிட்டு வந்திருக்கிறேன். I have put my hand and prayed. கர்த்தரே பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடு. The Lord has given them the healing. அதனாலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். So I am very happy. ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பது என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறல்ல. A man will be happy in the Lord, not according to his situation. இருந்தாலும் இருக்காவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். Whether he has or not, he will still be happy. தந்தாலும் தராவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். Whether the Lord gives or not, he will still be happy. சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்கிறது. The Bible says to be happy is your strength. சந்தோஷமாய் இருக்கிறதே உங்களுடைய பலன். It is your strength to be delightful. ஒரு சபை இருந்தது. அந்த சபையில ஒரு வயது போன மனிதர் இருந்தார். There was an old man in the church. அவரிடத்திலே அவருக்கு ஒரு சூஸ் இருந்தது. அந்த சூஸ்